முதல்ல கர்நாடக காரங்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னாங்க. அப்புறம் ஆந்திரா காரங்க வரை தண்ணியையும் பைப் போட்டு உறிஞ்சினாங்க. இப்போ கேரளா காரங்க தமிழ்நாடே குப்பை தொட்டியா மாத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னு புரியல, சொல்றேன் கேளுங்க. கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் இருந்து ஒரு நாளைக்கு சராசரியா 20க்கும் மேற்பட்ட லாரிகள் அந்த மாநிலத்தில் சேர்ற இறைச்சி கழிவு, எலக்ட்ரானிக்ஸ் கழிவு, அபாயகரமான மருந்து கழிவுன்னு கொண்டு வந்து போடுறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, திருவனந்தபுரத்துல இருந்து பாரிசாலை கலியக்காவிலை வழியா குமரி மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்து நெல்லை மாவட்டம் காவல்நிலைய செக் போஸ்ட் வழியா உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதே மாதிரி கொல்லம் பத்தனம்திட்டா பகுதியில இருந்து புலியரை வழியாகவும் நெல்லை மாவட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதே பி செக் போஸ்ட்ல குடிக்கிறதில்லான்னு கேக்குறீங்களா? நம்ம சிட்டில இருக்க போலீஸ்காரங்களே டிராபிக்ல நிக்கிறாங்களான்னு தெரியல. இன்னும் எங்கேயோ மூலையில இருக்க செக் போஸ்ட்ல போலீஸ் நிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறது சொல்லவே வேண்டாம். அதையும் மீறி ஒரு சில லாரிய போலீஸ்காரங்க பிடிச்சாங்க அப்படின்னாலுமே அவங்க மேல ஏன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஏரியாக்கு வந்திருந்த லாரிய அங்க இருக்க இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல. அதுக்கப்புறமா இந்த விஷயம் மாவட்ட எஸ்பி கிட்ட போனதுக்கு அப்புறமா தான் அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கேரள இருந்து இங்க வரவங்க ரொம்ப கேஷுவலா ஒரு ரெண்டு நாள் டூர் போற மாதிரி வந்து தங்கி இருந்து அடுத்த தடவை கடுகளை கொண்டு வரும்போது எந்த இடத்துல போடலான இடம் பார்த்து வச்சுட்டு போறாங்க. இதே நெல்லை அப்புறம் குமரி மாவட்டத்துல இருந்து கேரளாவுக்கு பாரசாலை அரியங்காவு வழியா போகும்போது வக்கீல் போலீஸ்னு யாரா இருந்தாலும் சரி ஆயிரத்தெட்டு கேள்வியை கேட்காம உள்ள விட மாட்டாங்க. ஆனா நம்ம ஊர் செக் போஸ்ட்ல தான் ரொம்ப சுலபமா நுழைஞ்சிடுறாங்க. நம்ம வீட்ல பக்கத்து வீட்டுக்காரங்க குப்பை போட்டாவே நமக்கு அவ்வளவு கோபம் வரும். நம்ம மாநிலம்ல பக்கத்து மாநிலம் இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து போடும் போது ஏன் தமிழ்நாடு அரசு இதுக்கு இன்னும் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. சரி, இதை எப்படி தடை பண்றதுன்னு கேக்குறீங்களா? முதல்ல நம்ம செக் போஸ்ட்ல கழிவுகளை ஏற்றிட்டு வர லாரிகளை கண்டிப்பா உள்ள அனுமதிக்கவே கூடாது. அடுத்து நம்ம மாநிலம் சார்பா தமிழ்நாடு அரசு கேரள அரசு கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி போய் பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த இஷ்யூ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை நீங்க எங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சென்னை எக்ஸ்.